பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 ஆண்டு ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்ட எம் ஜான் வின்சன் வெற்றி பெற்றார். 80ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம் ஜான் வின்சன் மீண்டும் வெற்றி பெற்றார். 84ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம் ஜான் வின்சன் மீண்டும் வெற்றி பெற்றார். 89ஆம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட ஆச்சியூர் எம் மணி வெற்றி பெற்றார். 91ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட வி நடேசன் பால்ராஜ் வெற்றி பெற்றார். 96ஆம் ஆண்டு சிபிஐ கட்சியின் சார்பாக போட்டியிட்ட எஸ் வி கிருஷ்ணன் வெற்றி அடைந்தார். 2001ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் மாணிக்கராஜ் வெற்றி அடைந்தார். 2006ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட எச் வசந்தகுமார் வெற்றி அடைந்தார். 2011ஆம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக ஏ நாராயணன் வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட எச் வசந்தகுமார் வெற்றி அடைந்தார். 2019ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட ரெட்டியார்பட்டி நாராயணன் வெற்றி அடைந்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் பாளையம் கோட்டை, நாங்குநேரி, இட்டமொழி, எர்வாடி உள்ளிட்ட பகுதிகள் அடங்கியுள்ளன. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 6 முறை வென்றிருக்கிறது. அதிமுக 6 முறையும் திமுக 2 முறையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனதா கட்சியும் தலா ஒரு முறையும் இந்த தொகுதியில் வென்றிருக்கின்றன. கன்னியாகுமரி தொகுதியின் எம்பியாக இருந்த மறைந்த ஹெச் வசந்தகுமார் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் இருந்துதான் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதியில் வெல்லப்போவது யார்? மக்களின் பதில்கள் இதோ. 2021 சட்டமன்ற எலெக்ஷன் சார், இன்னும் ஒரு 5 மாசத்துல வருது. யார் வந்தா நல்லா இருக்கும்? எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். திமுக ஆட்சி வரணும். பொதுமக்கள் சேவை நல்லா செய்கிறார்கள். இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். சீமான் வந்தா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவு இப்போ இருக்க எடப்பாடி அரசோட திமுக வந்தா கொஞ்சம் மக்களுக்கு நல்லா இருக்கும். திமுக வரக்கூடாது. வந்தா கரண்ட் புறம் வித்து போடுவாங்க. அது இல்லாம நில மோசடி செய்வாங்க. அது இல்லாம அவங்க அராஜகம் இப்பவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுங்கட்சியாக இல்லாமல் இருக்கும்போது இப்போ தென்காசி மாவட்ட செயலாளர் வந்து தென்காசியில் உள்ள கமிஷனரை மிரட்டி 50,000 பணம் கட்டிருக்காங்க. ஆட்சிக்கு வரல, 3 மாதம் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம்னு சொல்லி சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போவோம். அதனால் யார் வந்தாலும் பரவாயில்ல, திமுக வரக்கூடாது. சொல்லுங்கள், நீங்கள் கேட்டுப்போன்னு நினைக்கிங்க, அதை நான் ஆதரிக்கேன். அவ்வளோதான். ஏடிஎம்கேல தொகுதியை பார்க்காரு, என்ன குறைனாலும் கேட்காரு, எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம், வயிற்றும் பார்க்கலாம், பகலும் பார்க்கலாம், சாதாரண மனுஷனாக போய் பார்த்துக்கலாம். அதான் திமுக அண்ணாதிமுக வந்து நல்லாயிருக்கும். டிஎம்கே ஏடிஎம்கே நல்லா தான் இருக்கும். எல்லாம் மக்கள் பொதுமா பொங்கலுக்கு 2000 ரூபா தராங்க, செலவுக்கு 2000 ரூபா கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். ரெட்டலைக்கு ரெட்டலைக்கு யார் வரனாலும் நாட்டுக்கு நல்லதே செய்யணும். வேலை செய்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணும். நல்ல மாதிரி ஊழல் பண்ணாமல் இருக்கணும். யார் வந்தாலும் நம்ம மக்கள் மாதிரி அவங்களும் செய்யணும் வேலையை. எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்ன காரணங்கா? அவர் நல்லா செய்வார், அதனால சொல்லலாம். ஸ்டாலின் தான் வரணும். திட்டங்கள் கிடையாது, ஊழல் தலைவரிச்சு ஆடுது. நம்ம நாங்கநேரி தாசில்தார எடுத்துட்டேன்னா கூட எங்கள் சிங்கநீர் பஞ்சாயத்தில் இந்த பக்கம் கிராம பஞ்சாயத்து நடுக்காரங்காட்டில் ஒரு 45 பேருக்கு இலவச பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த இலவச பட்டாவை நத்தப்பட்டாவை கொண்டு வர்றதுக்கு நான் அதை 45-50 பேருக்கு அங்கே இருக்கிற 2 பேர் முக்கிய சிறை கூட்டு போய் தாசில்தார்கிட்ட பேசுகிற உட்காந்து பேசும்போது ஒரு வீட்டுக்காரங்களுக்கு 10,000 ரூபா கேட்காரு. நான் என்ன ஏன் புறம் கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, என் பேர் வானோபல பத்துங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு அவர் 2007 இருந்தே தாசிதார் பழக்கம். அவர் முன்னே கிளார்க்காக போய் இப்போ தாசிதார் ஆகிட்டார்.
அப்போ அவர் உங்களுக்காக வேண்டி ஒரு 7 ரூபா 80 6 ரூபா 7 ரூபா கேட்டார். நான் சொல்கிறேன் ஒரு 3000 ரூபா வீதம் வாங்கி தரேன், இதை பண்ணிதாங்க அப்படி சொன்னேன். நேராக நீ எப்படி கேட்டான்னு கலெக்டர் போய் சொல்லுங்கள் அப்படிங்கார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கலந்தேன், இவங்க நிறைய 6 7 ரூபானதும் முடிவுக்கு வரல. அந்த அன்னைக்கு அதை கைவிட்டுட்டேன். அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழித்து அதே தாசாரை பார்க்க எதார்த்தமாக போகிறாங்க. இந்த ஓடில் கை போட்டுக்கிட்டு போனவன் போனான்ட்டு இன்னொரு பாட்டு பாடுறாரு. இப்போ தமிழ்நாடு லெவலில் எத்தனை ஒன்றியம் இதே மாதிரி எத்தனை தாசார் இருப்பாங்க, 10000 ரூபா வரி வச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோனு எனக்கு ரெக்கார்டிக்க சொல்ல தெரியல. ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஃபுல் தமிழ்நாடு லெவலில் இவங்க 1 கோடி ரூபா மாதம் மாதம் கலெக்ட் பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணி ஓடிட்டுருக்கு. ஆமாம், இது கன்ஃபார்ம். ஆமாம், அதாவது எல்லோரும் ஊழல் பண்ணுறாங்க, ஆனால் இவங்க பண்ணுற ஊழல் அந்த அம்மா இது இந்த 10 வருஷமும் நாடு படு பாதாளத்து போயிட்டு. உதாரணத்துக்கு நான் ஒரு காரணம் மட்டும் சொல்லியிருக்கேன், இது போல தான் அனைத்து துறையும் இன்னைக்கு ஏன்னே கேட்க முடியாத அளவுக்கு போயிட்டு. யாரை சொல்லி எல்லோரும் அவங்கவுங்க ஓட்டு ஜெயிச்ச உடனே அவங்கவுங்க பதவியில் இருந்துட்டு அவங்க ஐயா வரலாம் அத்தம் ஒரு காரியம் கட்டாக்கி ஐயா வரலாம் அம்மா வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உட்காருங்க அப்படி தான் சொல்லுவாங்க. மாதிரி எதுவுமே கண்டு கழிக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற எடப்பாடி ஆட்சி நல்லா தான் இருக்குது. இப்போ எடப்பாடி வந்து இது வரைக்கும் அம்மா ஆட்சி தான், எடப்பாடி ஆட்சி இப்போமெல்லாம் வந்தது அம்மாவோட ஆட்சி நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் வந்து ஏடிஎம்கேக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக சார், டிமுக தான் திமுக விவசாயிகளுக்கு நல்லா செய்வாங்க, இலவச கரண்ட்லாம் கொடுத்துருக்காங்க விவசாயத்துக்கு, அதனால டிஎம்கே வந்தாலும். இது 21 மே மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் வர்றது ரொம்ப ஃபியூராக இருக்கும். எடப்பாடி வரண்டா நமக்கு, எடப்பாடி வந்து ஒரு பிரச்சனை. யாருங்க யாரை சொல்கிறீங்க? கேஜ்வரியா வரும், திமுக வரணும். எடப்பாடி வந்தாலே நல்லாயிருக்கும். எடப்பாடி அவர் ஒரு சாதாரண மனிதன், முதல்வராக இருக்கார். மற்ற அரசியல் அப்புறம் குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, அதனால் அவரே நிரந்தரமாகவே முதல்வராக வரணும். நல்ல மக்களுக்கு நல்லதான் செஞ்சிட்ருக்காரு, எந்த குறையும் இப்போதைக்கு இல்லை. எடப்பாடி எடப்பாடி தான் எனக்கு தெரிஞ்ச அவரும் நல்லா செஞ்சிட்ருக்காரு. ஸ்டாலின் வர்றது வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி வந்து நல்லா, எடப்பாடி வந்து அவர் விவசாயி நாங்களும் விவசாயி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி தான் அம்மா ஆட்சி அப்படியே நிரந்தரம் நடத்தார். அந்த காரணம் முக ஸ்டாலின் அவருந்தான் நாட்டு நல்லது. எனக்கு கேட்டிங்கன்னா அம்மா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அம்மா இல்லை, அதனால் எடப்பாடியார் வர இருந்தால் நல்லா செய்தார். ஆனால் திமுக இப்பொழுது திமுக வந்தால் நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் இதே ஆட்சி வந்தாலும் பிரச்சனை இல்லை, எவர் வந்தாலும் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். எந்த மாற்றம் வந்தாலும் அடிமை வந்து அடிமையாக தான் இருக்கணும். வாழ்க்கையில் எவ்வளோ கீழே வந்து மேலே போகிறது கிடையாது. மத்தியில் வந்து பிஜேபி இருக்குது, அதனால் இங்கேயும் அவங்க சார்ந்த கட்சி இருந்தால் தான் எதுனாலும் சாதிக்க முடியும். ஒரே ஆட்சினால மக்கள் வந்து மாறி மாறி வந்தால் தான் அவங்க பண்ணுறது இவங்க பண்ணுறது எது எல்லாம் நல்லாயிருக்கும். டிஎம்கே வரணும், டிஎம்கே திமுக வந்தாக்க இந்த மக்களுக்கு கொஞ்சம் நல்ல வருமானங்கள் வரும். டிடி வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம்? ஆளுமைக்கு தலைமை டிடி தான். அவர் இவருடைய பேச்சு ஒரு அணுகுமுறை எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பாக இருக்கும். அதான் ஒரு ஆளுமைக்கு தலைவர். மற்ற தலைவருக்கு டிடி வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிடிவி வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது மக்கள் மத்தியில் டிடிவிக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, நல்ல ஒரு மாசு இருக்குது. அதனால் டிடிவி ஒரு ஆளுமிக்க தலைவர், புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம் டிடிவி மக்கள் செல்வ டிடிவி தான். ஆதன் தமிழின் 2021 தேர்தல் களம் வாகனமானது நாங்குநேரி தொகுதியில் மக்களின் கருத்துக்கள், அந்த மக்களின் எண்ண ஓட்டங்கள், அந்த மக்களின் சட்டமன்ற உறுப்பினராக 2021 தேர்தலில் யார் வர வேண்டும் உள்ளிட்ட பல கேள்விகளை முன்வைத்திருந்தோம். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திரு ரெட்டியார்பட்டி நாராயணன். அவர் சமீபத்தில் நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது தான் அவர் நாங்குநேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரானார். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் தான் ஆகுது அவர் சட்டமன்ற உறுப்பினராகி. பெரிய அளவுக்கு இந்த மக்களுக்கு அவர் பரிச்சயமானவராக இருந்து வெற்றி பெற்றவர் என்றும் சொல்கிறார்கள் ஒரு சிலர். அதே போல் 1 ஆண்டு 1.5 ஆண்டுகளில் அவரால் என்ன செய்திட முடியும், அதனால் மீண்டும் அவர் வர வேண்டும்னு ஒரு தரப்பு சொல்லுது. ஆனால் பெரும்பாலானோர் திமுக காங்கிரஸ், அதாவது இந்த தொகுதியை பொறுத்தவரை கூட்டணியான காங்கிரஸ் கட்சிக்கு தான் விட்டு தருவாங்க எப்போவுமே அவங்க. ஸோ திமுக வரணும், ஸ்டாலின் வர வேண்டும் அப்படின்னு இந்த மக்கள் பறந்துவிட்டு பேசப்படுவதை நம்மளால் வந்து உணர முடிகிறது. இந்த மக்களின் கருத்துக்கள் அதுவாகவே இருந்தது. அதை வைத்து சொல்கிறோம், திமுகவிற்கு நாங்குநேரி தொகுதியில் செல்வாக்கு அதிகமாக இருப்பதாக மக்களின் கருத்து கணிப்புகளை வைத்து நான் சொல்கிறேன். அதே போல் இந்த தொகுதியில் நாடார் சமூகம் பெருமளவு வாழக்கூடிய பகுதியாக கருதப்படுகிறது. நாடார் சமூகத்திற்காக பிரதிநிதித்துவமாக பனங்காட்டு படை கட்சி வெங்கடராஜாவின் தலைமையிலான அரிநாடார் உள்ளிட்ட அவர்களுடைய அணியினரும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை இந்த இடத்தில் பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கும் செல்வாக்கு இருப்பதை எங்களின் கருத்துக்களின் வாயிலாக உணர முடிகிறது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரையில் திமுக செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. அதே போல் ரெட்டியார்பட்டி நாராயணனே மீண்டும் நிற்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடியின் இந்த 2500 ரூபாய் பொங்கல் பரிசு பெரிய செல்வாக்கை கொடுத்துள்ளது. அதே போல் பனங்காட்டு படை கட்சி, அதாவது நாடார் சமூக மக்களின் பெரும்பான்மை
மக்கள் வந்து பணங்காட்டுப்படை கட்சி வரணும், எங்களுக்கான எங்களுடைய சமுதாய நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, அதனால் நாங்கள் அவர்களுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு நிறைய மக்கள் சொல்வதையும் நம்மளால் கேட்க முடிகிறது. ஸோ இந்த தொகுதியினுடைய மக்களின் மனநிலையை பொறுத்து திமுக முன்னணி வைப்பதும் வெற்றி வாய்ப்பிற்கு கொஞ்சம் பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிகிறது. நாங்குநேரி தொகுதியில் வந்து 2021 ஆதன் தமிழின் மூத்த ஊடகவியலாளர் திரு மாதேசன் அவர்கள் களத்தில் சென்று தேர்தல் களத்தை மேற்கொண்டார். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அவர் அறிவித்த கருத்து அப்படிங்கிறது, திமுக வெல்லும் அல்லது திமுகவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பார்வை முன்வச்சிருந்தார். மக்களின் கருத்துக்கள் அடிப்படையில் இப்போ நம்முடைய பார்வை அப்படிங்கிறது, திமுக கூட்டணி வந்து அல்லது திமுக கூட்டணி வெல்லும் அப்படின்னா, நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதிகமான முறை அதிமுக அந்த நாங்குநேரியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாங்குநேரி தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரை தோற்கடிச்சிருந்தார். ஸோ இந்த முறையும் நாங்குநேரி தொகுதியில் அதிமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய பலத்தோடு வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிமுகவுக்கு இருப்பதாக தான் என்னுடைய பார்வையை முன்வைக்க விரும்புகிறேன். மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.